ஜோதிடம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதையே நமக. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு பிரசன்ன அனுபவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரசன்னம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் வழிபாடு குறித்த பிரசன்னம். இந்த பிரசன்னம் பார்த்தீங்கன்னா, அதாவது இது யாருக்காக போடப்பட்ட பிரசன்னம் அப்படின்னா, இது எனக்கு போடப்பட்ட பிரசன்னம். இன்றைக்கி காலையில் என்னுடைய நண்பர் ஃபோன் பண்ணி என்ன கேட்டார்னா, சார் இன்றைக்கி வந்து கிண்டியில் இருக்கக்கூடிய சாங்கு சித்தர் ஆலயத்திற்கு, சித்தரருடைய கோயிலுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அதுக்கு நான் வந்து, சார் நான் வந்து என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து ஈவினிங்குள்ளே நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோன் வச்சிட்டார். நான் இந்த ஃபோன் வச்சதுக்கப்புறம் ஒரு பிரசன்னம் ஜென்ரேட் பண்ணி, இந்த சம்பவம் நடக்குமா, நமக்கு அந்த தரிசனம் கிடைக்குமா இன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரசன்னம் வந்து போட்டேன். இன்றைக்கி நம்ம வந்து கோயில் தரிசனம் கிடைக்குமா, நமக்கு கோயிலுக்கு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி பிரசன்னத்தின் மூலமாக அந்த கேள்வியோடு ஒரு பிரசன்ன சக்கரத்தை நான் ஜென்ரேட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி கோவில் பற்றின பிரசன்னம், அதாவது கோவில் இறை வழிபாடு, நான் வந்து கோயிலுக்கு போக முடியுமா, அந்த மாதிரி கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா, உதயத்தில் கண்டிப்பாக குருவோட தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். ஒன்று தனுசு உதயமாக வரும், இல்லை உதயத்தில் குரு இருப்பார், இதில் உதயத்தை குரு பார்ப்பார், குருவின் தொடர்பு இல்லாமல் கோவில் பிரசன்னம் வராது. அல்லது ஒன்பதாம் இடத்த அதிபதி உதயத்தோடு தொடர்பு பற்ற பிரசன்னம் தான் விழும். அப்போது இது எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா, பிரசன்னத்தையும் கேள்வியும் நம்ம சரியாக வந்து கேட்கலங்கிற மாதிரி அர்த்தம். இப்போது டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த பிரசன்ன சக்கரத்தை பாருங்கள். இந்த பிரசன்னத்தில் வந்திருக்க உதயம் பார்த்திங்கன்னா மேஷ உதயமாக வந்திருக்கு. மேஷத்தில் குரு பகவான் இருக்கிறார். அந்த குருவும் பார்த்திங்கன்னா பாக்யாதிபதி, அதாவது ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி. அவர் பார்த்திங்கன்னா, அதாவது உதயத்தில் திக்பலமாக இருக்கிறார். சரி, உதய அதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, உதய அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா, அதாவது உதயத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார். அப்போ சிறுதூர பயணம் தான். அப்போ சிறுதூர பயணம்ங்கிறது உதயத்துக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சொல்கிறார். உதயத்தில் உள்வட்ட செவ்வாய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உதயத்துக்கு ஆறாம் இடத்துல மறைகிறார். அப்போ உதயத்தில் ஆறாம் இடத்துல மறைந்தாலும் அடுத்து பார்த்திங்கன்னா உதயத்துக்கு அடுத்து கவிப்பு நிற்கிது. அதாவது உதயாதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா 8 டிகிரியில் நிற்கிறார், கவிப்பு பார்த்திங்கன்னா 24 டிகிரி நிற்கிது. அப்போ கவிப்பு எப்போவுமே ரிவர்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். அப்போ ரிவர்ஸில் வந்து உதயத்தை கவிப்பு கவிக்கிறது. அப்போது அந்த பிரசன்னம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சம்பவம் நடக்காது என்பதை சொல்கிறது. உதயத்திற்கு கவிப்பு, உதயாதிபதிக்கு கவிப்பு, இந்த மாதிரி பிரசன்னங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த சம்பவம் தோல்வியை தரும், நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கவிப்பு பார்த்திங்கன்னா 10 ராகுக்கு சமம். இந்த உதயம் அடுத்து தொடவ இருப்பது பார்த்திங்கன்னா உள்வட்ட ராகுவை தொடவ இருக்குது. அப்போது அங்கேயும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு காரிய தடை உள்ளது. அப்போ இந்த பிரசன்னம் போடும்போதே பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஈவினிங் 8 மணிக்கு இவர் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி வேலை ஜாஸ்திங்கிறனால என்னால் வர முடியல, நம்ம இன்னொரு நாளைக்கு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். அப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரசன்னம் காலையில் போடப்பட்டது. காலையில் அதுக்கு உரிய பதிலை வந்து சொல்லிருச்சு. அப்போது நிறைய அன்பர்கள் வந்து எனக்கு ஃபோன் மூலமாக, மெசேஜ் மூலமாக பார்த்திங்கன்னா, சார் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் என்பது என்ன, அது எதுக்காக பார்க்குறது, அந்த மாதிரி கேள்விகள் கேட்குறனால இப்போது அடுத்தடுத்த வீடியோவில் என்னுடைய ஜாமக்கோல் பிரசன்ன அனுபவங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்னும் இது போன்ற நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு அப்லோட் செய்யப்படும். இந்த சித்தர் பார்த்திங்கன்னா, அதாவது மகான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். இவருடைய ஜீவ சமாதி பார்த்திங்கன்னா கிண்டி மடுவாங்கிற பிரிட்ஜுக்கு கீழேயே இருக்குது. இந்த சித்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே இருக்க ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆலயம் பற்றி முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய சேனலை முதல் முறை பார்ப்பவர்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். நன்றி, வணக்கம்.